நம்ம நாட்டில் புலவர்கள்லாம் ரொம்ப கெட்டிக்காரங்க எந்த ஒரு பொருளை பற்றி சொன்னாலும் அவங்க பளிச்சுன்னு பாடிடுவாங்க இதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டை உங்களோட பகிர்ந்துக்கிறேன் ஏன்னு கேட்டால் அதில் வந்து கறிக்காய்ன்னு ஆரம்பிச்சிருப்பார் நமக்கு காய் கறி தெரியும் அதென்ன கறிக்காய் கறிக்காயின்னா தெரியுமா தெரியாது இல்லை இந்த புலவர் எப்படி பாடுறார் பாருங்களேன் அத்தை மகள் எப்படி சமைச்சாலும் நல்லா இருக்குன்னு தானே மாமன் மகன்லாம் அப்படியே ரசித்து சாப்பிட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டு அப்படி தானே நடக்கும் வாழ்க்கையில் இவர் அத்தை மகள் சமையலை அப்படி சொல்கிறாராம் அழகாக சொல்கிறாரு பாருங்கள் கறிக்காயை பொறித்தாள் கன்னிக்காயை தீர்த்தாள் பறிக்காயை பச்சடியா பண்ணாள் உருக்கமுள்ள அப்பைக்காயை நெய் துவட்டல் செய்தாள் அத்தை மகள் உப்புக்கான் சீ சீ உமி அப்படின்னு சொல்லிட்டார் அப்படின்னா நீங்கள் இந்த பாட்டை கேட்ட உடனே கறிக்காயினால் கரினால் யானை ஆமாம் அப்புறம் பரினா குதிரை இந்த இந்தம்மா யானை வருவல் குதிரை வருவல்லாம் பண்ணுவாங்களா அப்படின்னு நம்ம தோணும்ல இல்லை ஆனால் உண்மையில் அது இல்லை கரிக்காயை பொறித்தாள் அப்படின்னா கரி அப்படின்னாக்கா அதுக்கு அத்தின்னு ஒரு பேர் ஞாபகம் இருக்கா சுவாமி தேசிகனுடைய பாட்டு அத்திகிரி அருளாள பெருமாள் வந்தார் ஆனை பறி தேரின் மேல் அழகர் வந்தார் அப்படின்னு அதை பாடியிருப்பார் அந்த அத்திகிரின்னா என்ன யானையே ஐராவதமே தாங்குகின்ற இந்த காஞ்சிபுரம் அவள் கறிக்காயின்னு சொன்னது அத்திக்காய் பொறித்தாள் கன்னிக்காய் தீத்தாள் அப்படின்னாக்கா கன்னிக்காய்னா வாழைக்காய் வாழைக்காயை தீத்தாள்னாக்கா நல்ல எண்ணெயில் போட்டு வறுவல் பண்ணுவோம் ரொம்ப தீஞ்சு போச்சான் பரவாயில்ல அதை சின்ன பொண்ணு ஏதோ பண்ணியிருக்கா அதோடு விட்டார் அவர் பறிக்காயை பச்சடியாக பண்ணாள் அப்படின்னா பரி அப்படின்னாக்க குதிரை இன்னொரு அர்த்தம் மா மாங்காயை பச்சடியாய் பண்ணாள் உருக்கமுள்ள அப்பைக்காய் நெய் துவட்டல் அத்தை மகள் செய்தால் சொல்கிறாரு உருக்கமுள்ள அப்பைக்காய் அப்படின்னா என்ன தெரியுமா அப்படியே நெய்யாக துவண்டு போகிற கத்திரிக்காயாம் நீங்கள் சந்தைக்கெல்லாம் போயிருக்கீங்களா சந்தையில் போனீங்கனே அம்மா நெய்யா இருக்குது கத்திரிக்காய் கம்மா கத்திரிக்காய் வாங்கிக்கிடுங்க நெய்யா இருக்கும்பாங்க கத்திரிக்காய் எப்படி நெய்யாக இருக்கும் அது என்ன தெரியுமா சூட்சமா அதில் அந்த கத்திரிக்காயை வீட்டில் வந்து அழகாக திருத்தி நீங்கள் நெய் துவட்டல் அதாவது எண்ணெயில் போட்டு வதக்கும்போது அதுவே துவண்டு நெய்யாக துவண்டுக்கும் அதுக்கு தான் உருக்கம் உள்ளங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறார் பாருங்கள் இந்த தமிழ் ருசியாக இந்த காய்கறி ருசியான்னு எனக்கு இன்னும் புரியலைங்க உருக்கம் உருக்கமுள்ள அப்பைக்காயை நெய் துவட்டல் செய்தாலாம் யார் அத்தை மகள் எல்லாத்தையும் செஞ்சு அவருக்கு படைத்தா அந்த மனுஷன் சாப்பிட்டுட்டு சும்மா இருக்கணும்ல உப்புக்கான் சீச்சி உமி அப்படின்னு சொல்லிட்டாராம் ஒரே உப்பு பத்து அப்படின்ட்டாராம் அத்தை ஒன்றும் கோச்சிக்கல அப்படின்னா நீங்கள் செய்யுங்களேன் என் மச்சானேனு சொன்னாலாவை இதெல்லாம் வாழ்க்கையில் ஒரு சுவையான விஷயங்கள் சமையலை பற்றி இவ்வளோ அழகான கவிதை இருக்கானா நிறையா இருக்குங்க இன்னொரு கவிதை சொல்லட்டுமா ஒரு எஜமானு அவர் வந்து நல்ல பணக்கார மனுஷன் ரொம்ப தமிழ் மேலே ஆசை உள்ளவர் அவர் வீட்டில் சமையல்காரர் அவங்களுக்கு அந்த காலத்து தவசி பிள்ளைன்னு சொல்லுவாங்க இன்றைக்கி அந்த வார்த்தையே வழக்கொழிந்து போச்சு செட்டியம்மார்கள் வீட்டிலெல்லாம் தவசி பிள்ளைனாக்கா சைவ சமையல் மட்டும் செய்யக்கூடியவர் இவர் பேர் பஞ்சாட்சரம் இவர் வந்து ஐயாவுக்கு காலை உணவு வச்சுருக்கிறாரு அவர் சாப்பிட்டுட்டு நல்லாயிருக்கு அப்படின்னாரு அந்த அவர் அப்படியே முகத்தை பார்த்துட்டு இருந்தாரான் அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இடுப்பு துண்டை எடுத்து இந்த கை கடியில் வச்சுக்கிட்டு அப்படி நிற்பாங்க ஐயா நல்லா இருக்காண்ணா ம் உப்புமா என்றாய் உப்பி விட்டேன் அப்படின்னாராம் மதியத்துக்கு என்ன செய்யணும் ஐயா அப்படின்னு அவர் கேட்க அந்த எஜமான் சொன்னாராம் என்ன இருக்குன்னாராம் நான் சந்தைக்கு போனேன் கீரைக்கட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன்னு உடனே அவர் அதை கவனிச்சதா தெரியல அவர் என்ன சொல்கிறார் முடி அவிழ்த்திட்டு கிள்ளி தோயத்தில் நீராட்டி மூடாமல் அவித்து அந்த ஆள் முழிக்கிறான் என்னது முடிய அவித்து கிள்ளி தோயத்தில் நீராட்டி எனக்கு புரியலையே அப்படியே பார்த்துக்கிட்டு போது அவர் சொல்கிறாராம் தோயத்தில் நீராட்டி மூடாமலே வித்து முக்கண்ணன் சதைத்திட்டு கரிமிரியாளுடன் காயமிட்டு கடை அப்படின்னு சொன்ன பொழுது சத்தியமாக எனக்கு புரியல சாமி நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு இரு இரு பூரா சமையலையும் சொல்லிடுறேன் அப்படின்னுட்டு என்ன பண்ணாராம் கபம் போக பேத்தியை வறுத்து கொட்டை நீங்கிய திந்திரணி சேர்த்து கொதி வர மின்னழகி செவ்வழகியும் இட்டு அவருக்கு கண்டிப்பாக புரியல மின்னழகி செவ்வழகி முத்தப்பன் மணியப்பனை குறையாமல் இட்டு கொதி வர குழப்பு அதோட விட்டாரா சீனி வர காய் பொறி அப்படின்னு சொன்னாராம் இவர் பார்த்தாராம் என்னத்தை சொல்கிறாரு சாமி எனக்கு ஒன்றுமே புரியல கீரைக்கட்டு இருக்குன்னு ஆமாப்பா கீரைக்கட்டை முடி அவிழ்த்துட்டு அந்த கீரை கட்டிருக்கிறாங்கல்ல அதை அவுத்துரு அப்புறமா கிள்ளி சரிங்க அப்புறமா தோயத்தில் நன்றாக நீராட்டி அப்படின்னா தோயம்னா தண்ணீர் நல்லா அலசிடு அலசிட்டு மூடாமலே வித்து அப்படின்னாக்கா ஒரு ஆண்மகனுக்கு இவ்வளோ விஷயம் தெரியுமான்னு நீங்கள் ஆச்சரியப்படணும் அந்த கவிதர் அந்த கவிஞர் சொல்கிறாரு மூடாமலே வேக வேறாரு கீரையை எப்படி மூடிட்டாக்க கீரை கருத்து போயிடும் அது உங்களுக்கு தெரியுமா கீரை வேக வைக்கிற பொழுது ப்ரெஷர் குக்கரில் வச்சு நீங்கள் மூடிட்டீங்கன்னா அது ஒரு மாதிரி கரும் பச்சையாக போயிடும் இதே திறந்த பாத்திரத்தில் நல்ல கனமான அடி இருக்கிற பாத்திரத்தில் கொதிக்க வச்சிங்கன்னா அதோடய பசுமை நிறம் மாறாமல் இருக்கும் இது ஒரு புலவருக்கு தெரிஞ்சிருக்கு ஒரு எஜமானனுக்கு தெரிஞ்சிருக்கு சமயக்காரனுக்கும் தெரிஞ்சிருந்தது தோயத்திலே நன்றாக கழுவிட்டு மூடாமலே அவித்து முக்கண்ணனை சதைத்திட்டு முக்கண்ணன்னா மூணு கண் இருக்கிறது என்ன தேங்காய் அதை சதைத்து அதாவது அரைச்சுங்கிறது வழுமூனை அரைக்கிறது சதைக்கிறதுங்கிறது ஒன்று ரெண்டாக தட்டி போட்டு கறி மிரியாளுடன் மிளகும் சேர்த்ததில் அரைச்சிட்டு காயமிட்டு நல்லா கடை அப்படின்னா கீரை மசியலை சொல்கிறார் அவர் சொன்ன உடனே அந்த தவசி பிள்ளை ஆடி போயிட்டாரு இது நான் எப்போதும் செய்யறது தானுங்களே இருந்தாலும் நான் சொல்லி நீ கேட்கணுங்கிறதுக்காக தான் சொன்னேன் அப்புறம் என்னமோ சொன்னீங்களே ஐயா அப்படின்ன பொழுது அவர் சொன்னாராம் கபம் போக பேத்தியை வருத்து அப்படின்னா கபத்தை நீக்கக்கூடிய பேய் அத்தி அப்படின்னா சுண்டைக்காவத்தல் அதை நல்லா வறுத்து கொட்டை நீக்கிய திண்டினி சேர்த்து அப்படின்னார் திண்டி நீ அப்படின்னா இங்கே சென்னைக்கு பக்கத்தில் ஒரு ஊர் இருக்குங்க அது பேர் திண்டிவனம் அதுக்கு ஒரிஜினல் பேர் என்ன தெரியுமா திந்திருணி வனம் திந்திருணி அப்படின்னா புளிய மரங்கள் நிறைந்த காடுன்னு அர்த்தம் திந்திருணி தான் இன்னைக்கு மறுவி இன்றைக்கி நிஜமாகவே திண்டி வனம் ஆயிடுச்சது சேர்த்து பேயத்தியை வறுத்து அதாவது சுண்டைக்காயை நல்லா எண்ணெயில் வறுத்து அதுலையே புளித்தண்ணியை ஊற்றி இந்த மின்னழகி பொன்னழகி செவப்பாற்பாளையம் மிளகா தூளையும் போட்டு எப்படி சொல்றாரு பாருங்க அப்புறம் முத்தப்பன் மணியப்பனை குறையாமல் இட்டு முத்தப்பன் மணியப்பம்னா யாரு நம்ம ஒப்பிலியப்பன் கோவிலில் உப்பு இல்லாமல் தான் சுவாமிக்கு நிவேதனம் நம்ம அங்கே போனாலும் முறுக்கு தேங்குழெல்லாம் வாங்கி சாப்பிடலாம் எதுலேயுமே உப்பு இருக்காது ஆனால் உப்பு இல்லைங்கிற குறையே தெரியாது இவர் என்ன சொல்றாரு முத்தப்பன் மணியப்பனை லிட்டு சரி அதாவது நீ உப்பையும் போட்டு நல்லா வர கொதித்த பிறகு அது நல்ல குழப்புங்கிறாரு அப்படினாக்கா கெட்டியாக புளிக்குழம்பு குழம்பு வையே சீனி வரக்காய் பொறி அப்படிங்கிறாரு இது சென்னைவாசிகளுக்கு தெரியிற வார்த்தை இல்லை மதுரை பக்கத்தில் பார்த்தீங்கன்னாக்கா கொத்தவரங்காக்கு சீனிவரக்கான்னு பேர் சீனி வரக்காய் இங்கிலீஷில் கிளஸ்டர் பீன்ஸ் அது ஸ்ட்ரிங் பீன்ஸ் இது கிளஸ்டர் பீன்ஸ் பாருங்களேன் ஒரு ஐயா இவ்வளோ அழகாக சமையலை சொன்ன உடனே அந்த பஞ்சாட்சரம் என்ன கை கைக்கடியில் வச்சுருந்த அந்த துண்டை எடுத்து இடுப்பில் கட்டிக்கிட்டாரான் எசமானே நான் என் பொண்டாட்டி தொல்லை தாங்காமல் தான் நான் உங்கள் வீட்டுக்கு சமையலுக்கு வந்தேன் நீங்கள் ஏய் பஞ்சாட்சரம் கீரை மசியல் பண்ணு ஒரு நல்ல வத்தலை போட்டு ஒரு புளி குழம்பு பண்ணு சீனி அவரைக்கா பொறிச்சு வைன்னு சொன்னால் நான் ஆனந்தமாக செஞ்சுருப்பேன் சாமி நீங்கள் இப்படி செந்தமிழில் சொன்னால் நான் இன்றைக்கே ஊருக்கு போகிறேன்னாராம் அட பைத்தியக்காரா அதாவது சாப்பிட்ற சாப்பாட்டில் மட்டும்தான் ருசி இல்லை அது எப்படி செய்யணுங்கிறத சொல்கிறதில் ஒரு ருசி இருக்கணும் அந்த காலத்திலலாம் அப்படி தான் செஞ்சாங்க இன்றைக்கி நாம் என்ன பண்ணுறோம் எல்லா சேனல்கள்லேயும் என் சமையல்களை பற்றி கற்றுக்குறோம் ஆனால் அந்த சுகம் வேற இந்த மாதிரி அணு அணுவாக முக்கண்ணனை சதைத்துட்டு மிரியாளுடன் கூட்டி அதை சேர்த்து காயமிட்டு கடை பெருங்காயம் போட்டு தாளித்து கொட்டி கீரை மசியல் பண்ணுன்னு சொல்கிறாரே அந்த எஜமான் இந்த தமிழுக்கும் ஒரு வணக்கம் சொல்லணும் இந்த பிள்ளையாருக்கு கண்டிப்பா வணக்கம் சொல்லணும் அவர் இல்லாட்ட நான் இதெல்லாம் உங்களுக்கு சொல்ல முடியுமா பிள்ளையார் வாழ்க நீங்க வாழ்க சமையல் வாழ்க சாப்பாடு வாழ்க